சென்னை புத்தக கண்காட்சிக்கான டிக்கெட் முன்பதிவு ஆன்லைனில் தொடக்கம். அனுமதி கட்டணமாக 10 ரூபாய் நிர்ணயம். சூடு பிடிக்கும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான பிரச்சாரம். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணிகள் தீவிரம். முதியோர்களுக்கு சாய்வு தளம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு. ராமநாதபுரம் மாவட்டம் தரைக்குடியில் நெல் கொள்முதல் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் தாமதம். இரவு பகலாக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருப்பு. புதுக்கோட்டை வழிவிடு முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். அரோகரா கோஷம் முழங்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சிவகாசி மாநகராட்சியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகளில் தோண்டப்படும் பள்ளங்கள். உரிய திட்டமிடல் இல்லாததால் வரிப்பணம் வீணாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.